பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சித்திரை புது திருநாள், தமிழ் புத்தாண்டு நாள். அது மட்டுமல்ல, தன் தொலைக்காட்சி 31வது ஆண்டு பணியை முடித்துவிட்டு 32வது ஆண்டில் நுழைகிறது. இந்த சன் தொலைக்காட்சியோடு கூட எங்களுக்கு ஒரு 30 ஆண்டுகளாக உறவு, நல்லுறவு. அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்த மக்கள் நீங்கள். அதனால் நன்றியோடு கூட உங்களை வணங்கிக் கொண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த மக்களை சந்திப்பதிலே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுவும் இந்த சித்திரை புத்தாண்டு நாளிலே நாம் கூடி அமர்ந்து கொண்டு என்ன சிந்திப்பது, எதை பற்றி பேசுவது என்று யோசித்த பொழுது ஒரு தலைப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. வாழ்க்கையில் உயர்வு பெற பெரிதும் தேவை கல்வியா செல்வமா, இதுதான் தலைப்பு. வாழ்க்கையில் உயர்றது அப்படின்னா எப்படிங்க? தெரியலையே. நாங்கள் யா பாரதின்னு ஒரு கவிஞர் இருந்தார். அந்த பாரதி கவிஞர் பாடினார், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்து பாப்பா. எத்தனையோ மொழிகள் இருக்கு. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மொழிகளுக்கு மேலே கற்றுக்கிட்டவர். அவ்வளவையும் கற்றுக்கொண்ட அந்த மனிதர் சொல் அப்படின்னு சொன்னால் உயர்வான சொல் எது? தமிழ் சொல்லுதாயானார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எளிமையாக இருக்குது, இனிமையாக இருக்குது, தொடர்ந்து வருது, நல்ல பொருள் தருது, ஏகப்பட்ட சொற்கள் இருக்கு, அதுக்கு அர்த்தம் இருக்குது. அப்போது உயர்வு அப்படின்னா சுருக்கமாக நமக்கு விளங்குறதுக்கு சொல்கிறேனே, மேன்மை. மேன்மை உள்ளும் சரி புறமும் சரி ஒரு மாற்றம் இருக்கணும். இப்போ ஒன்று இப்படி உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒன்று யோசிப்போம். நமக்கு தெரிஞ்சிருக்க ஒரு விளங்கணும்ல, 4 தட்டி போட்டிருக்கிறான், மேலே 1 தட்டி இருக்குது, குடி இருக்க நடந்தா அது, ஆனால் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கிறோம், குடி சேர்ந்தான். 4 தட்டி இருக்கிறது 2 ஜீவன், அப்புறம் சின்ன சின்ன ஜீவனெல்லாம் உள்ளே இருக்குது, ஆனால் அதுக்கு பேர் என்னன்னா குடிசை அப்படின்னு, குடியிருக்கிற இடம். சரி, அதுவே கொஞ்சம் கொஞ்சம் அகலமான வீடு, மண் தரை, மண் தான் பூசியிருக்கிறான், மேலே ஒரு தகரமோ அல்லது ஒரு ஓட்டோ ஓடோ போட்டிருக்கிறான். அது என்ன சொன்னால் மண் குடிசைன்றான். இதுக்கு மண் குடிசைனா, அந்த காலத்தில் கார வீடு கட்டிட்டானாக்கும், சுவர்களை பூசிட்டாங்கன்னா, செங்கல் வச்சு சுவரை பூசிட்டானா, அவன் கார வீட்டுக்காரையா பெரிய ஆள். கார வீடுனா அன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம், அது பெருசு. அதே வீடு இன்னும் கொஞ்சம் பெருசாகிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கொஞ்சம் அந்த காலத்தில் கொஞ்சம் பணக்காரங்க படித்தவங்க என்ன செய்வாங்கன்னா, பங்களா அப்படின்னு வாங்க. இப்போ நான் இங்கே வரும்போது கூட பார்த்தேன், பங்களா தெருன்னு ஒரு தெரு. ஏ, எல்லாம் குடியிருக்கிற இடம் தானேயா? இடம் ஒன்று தான், ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் அதுக்குள்ள நடந்திருக்கு. இருப்பது குடியிருப்பதற்குத்தான், அதற்குள்ள ஏகப்பட்ட வசதிகள் பெருகியிருக்கு. அப்படின்னா உள்ளும் சரி புறமும் சரி ஏதோ ஒரு மாற்றம் இருந்து, அந்த மாற்றம் வந்துவிட்டால் அது மேன்மை, அது உயர்வு. நமக்கு உங்களுக்கு எனக்கு அந்த மாற்றம் வரணும், அந்த உயர்வு வரணும். அப்படி வரணும்னா எது தேவை, எது இருக்கணும்னா, இந்த பக்கத்தில் ஒரு 3 பேர், கல்வி தான், கல்வி தான்யா தேவை. உட்காந்துருக்கார் ஐயா, புலவர், நல்ல ஆசிரியர் அவர். அவர் சொல்கிறார், ஐயா ஏதோ இந்த காலம் வரைக்கும் நான் படித்தேன், படிப்பித்தேன், பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள்லாம் முன்னேறி இருக்குது,
அதுகளை பார்க்க எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. கல்விதாயா முக்கியம். அவர் அவர் கூட அந்த பக்கத்தில் ஏற்க பாருங்க பாப்பா, ஒரு கபிலா அவர்களும் சொல்கிறாங்க படிப்பு தாங்க கல்வி தாங்க அப்படின்னு. அந்த கடைசியில் உட்கார்ந்துருக்கா இருப்பாங்க. பாரதி பாஸ்கர் ஐயா, படித்ததுனால தாயா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். படிப்பு தாயா முக்கியம், கல்வி தாயான்னு இந்த மூணு பேர் நிற்கிறாங்க. இந்த பக்கத்தில் நம்ம சிவக்குமார் நல்ல பேச்சாளர். அவர் சொன்னார், ஐயா நம்ம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு 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 காசு இருந்ததாயா படிக்க முடியும். விட்டுறாங்களே உள்ள உங்களுக்கு பழி கொடுத்துரு. நல்ல கல்வி வேணுமா, காசு வேணும். அந்த காசு தாயா முக்கியம். அவர் அந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க, தம்பி முத்துக்குமரன். முத்து முத்தா பேசுவார், நல்ல பேச்சாளர், இனிய பேச்சாளர், வளர்ந்து வர்ற பிள்ளை. அவர் சொல்றாரு, ஐயா செல்வம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த செல்வத்துக்கு ஒரு செருக்குன்னு இருக்கான் பாருங்க, அது நிமிர்ந்த நடையா. அவர் கடைசி அந்த பக்கம் பாருங்க நம்ம ராஜா. அவர் இந்த காசை சம்பாதிக்க நம்ம படுற பாடு என்ன, எளிதான காரியமா அது. அது அது வாங்கியிருந்தால் கையில் காசு இருந்தால் என்னென்ன நிறைவுகள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. நம்மளை பார்க்குற நம்முடைய மனைவி பாருங்க, என் ராசா அப்படின்னு இவரை பேர் சொல்கிறையே கூப்பிடுவாங்களாம், என் ராசா அப்படின்னு. காரணம் என்ன, கொண்டு போகிறார்ல. அதனால் அவர் ரொம்ப அழுத்தமாக இருக்கிறார். காசு தான் செல்வம் தான், அதுதான் வாழ்க்கையில் உயர்வு பெற பெரிதும் தேவைந்தார். நீங்கள் என்னென்ன முடிவில் வந்திருக்கீங்களோ தெரியாது. இப்போ வாழ்க்கையில் உயர்வு பெற பெரிதும் தேவை கல்வியே என்ற அணி தொடங்குகிறது. புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் வருகிறார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் உயர்வு பெற தேவை கல்வியா செல்வமா? செல்வம் பற்றி பேச வந்த திரு ராஜா சார் அவருடைய பெயரை சொல்லும் போதே அரங்கம் அதிர்ந்தது. அவருக்கு காசு இருக்கு, நான் கைதட்டினாக. ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கான்னு கேட்கலாம், இருந்தா இருக்குதுன்னுவார், இல்லைன்னா இல்லைன்னுவார். அறிவு இருக்கான்னு கேட்க முடியாது. இப்போ எங்க பார்த்தாலும் காரை செக் பண்றாங்க. எதுக்கு? பணம் இருக்குதுன்னு பாக்குறாங்களா, பட்சவம் போறானான்னு பாக்குறாங்க. பணம் சோதனைக்குரியது, கல்விதான் சாதனைக்குரியது. சார் நேத்து பாக்குறேன், ஒரு அம்மா காதை சுத்தி நகையை குத்தி வச்சுக்கு சார், காதே தெரியல. என்னமான்றேன், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னு உலகம் எப்படி போகுது பாரு. இன்றைக்கு உலகமே அதிசயிக்கக்கூடிய வியக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. பழங்குடி இனத்தை சார்ந்த திருமதி ஸ்ரீபதி என்ற பெண்மணி 23 வயதிலேயே சிவில் நீதிபதியாக ஆகியிருக்கிறார் என்ற வரலாறு. ஒரு பழங்குடி இனத்தையே புதுக்குடி இனமாக உயர்த்தி இருக்கிறது என்றால் அதுதான் கல்வியினால் வருகிற உயர்வு. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, கல்வியில் வர்ற போட்டி எல்லாருக்கும் பாதிப்பில்லாமல் அவரவர் தகுதிக்கேற்ப ஜெயிக்க வைக்கும். ஆனால் செல்வத்தில் வருகிற போட்டி இருக்கிறதே, சிலரை வீழ்த்துவதற்கு அது முயற்சி செய்யும் என்றால் அடுத்தவரை வீழ்த்தி பெறுவது உயர்வல்ல, அடுத்தவனையும் தாங்கி பிடிப்பதுதான் உயர்வு என்றால் அதை செய்வது கல்விதானே தவிர செல்வம் ஒருபோதும் கிடையாது. அதான் அதான் ஒருத்தன் சொன்னான், வயசான காலத்தில் தம் மனைவியை கூப்பிட்டு சொன்னான், அம்மா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத, ஒருவேளை நான் போயிட்டா 7 வீட்டில் இருக்கிற ஏகாம்பரத்தை மறுமணம் பண்ணிக்கோ. அந்த அம்மா கேட்டது,
ஏயா 10 வருஷமா என்னை விட 1 ரூபா கூட அவன் அதிகமாக சம்பாதிக்கக்கூடாது, அவன் அழிச்சே தீருவேன்னு கங்கணம் கட்டி செஞ்சையே, இப்போ இப்படி சொல்கிறையே அப்படின்னு கேட்டபோது அவன் சொல்கிறான், அவனை என்னால் அழிக்க முடியல. ஏன்னா போட்டின்னு வந்தால் செல்வத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தாக்க முற்படுவான் ஐயா, கல்வி தான் ஐயா தாங்க முற்படும். எங்கள் ஊரில் ஒருத்தன் உயிர் எழுதுனான் சார், பெரிய வீடு பெரிய பையனுக்கு, செங்கல்பட்டில் இருக்கிற பிளாட்டு சின்ன பையனுக்கு, எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் எழுதுனான், நான் போன பிறகு இந்த உயில் செல்லாதுன்னு எழுதிட்டு போட்டான். ஆனால் இங்கே பாருங்க, அடுக்கடிக்க வச்சிருக்குது புத்தகம், கல்வியாளர்கள் தங்களுடைய அறிவு செல்வத்தை உலகத்துக்கே உயில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் பாரதி சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நம்முடைய கல்விக்குத்தான் உண்டு. சார் பணம் என்ன பாடுபடுத்தும் தெரியுமா? எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க சார், நாட்டாடுறம் பாரியா பணம் காசு வந்துட்டு இல்லை அப்படின்ற சொல்லு இன்னைக்கு பல ஊர்களில் இருக்குது சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சார், ஒரு பியூட்டிஷியனாக அப்பாயின்மெண்ட்டே பண்ணி வச்சுக்கு சார் வீட்டில். ஒரு நாள் ராத்திரி நடு ராத்திரி 12 மணிக்கு மேக்கப் பண்ணுது, அவன் வீட்டுக்காரனுக்கோ கோபம் வந்துடுது. அடியே அக்கிரமமாக தெரியல, இன்னாதான் காசு பணம் இருந்தாலும் 12 மணிக்கு நடு ராத்திரிலையா போய் மேக்கப் பண்ணுறதுன்னு. யோ சுமாரியா ஃபேஸ் லாக் வச்சுக்கிறேன் செல்லில், அது ஓப்பன் ஆகும், அதனால்தான் நான் மேக்கப் பண்ணுறேன். அவன் சிரிக்கிறான் சார், ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கலடி, நான் 10 வருஷமாக அவன் கூட குடும்பம் பண்ணிக்கிறேன். நான் அக்கிரமமாக இல்லை, ஆர்ப்பாட்டமாக இல்லை, ஆடம்பரத்தை தேடுவது தான் யா செல்வம், அடக்கமாக இருக்க வேண்டும் என்று வாழ கற்றுக் கொடுப்பது தான் கல்வி என்றால் எது உயர்வு தரும்? மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, கேரளாவையே தாங்கி பிடித்த ஒரு எழுத்தாளன் முகமது பஷீர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மாபெரும் எழுத்தாளர் ஒரு நாள் இரவு அருகில் இருக்கிற ஓட்டலுக்கு உள்ளே நுழைஞ்சார். சாப்பிட்டு முடிச்சு ஜிப்பாவில் கை வைக்கிறார், பர்ஸ் இல்லை. கல்லாப்பட்டியில் இருக்கிற உட்காந்துருந்த முதலாளி பார்த்தான், அந்த ஜிப்பாவை கட்டி வையன்ட்டான். அவரும் சங்கடப்பட்டு அந்த ஜிப்பாவை கட்டி டேபிளில் வைக்கிறார் சார். அந்த கருணை இல்லாத அந்த முதலாளி பணத்தின் மேல் இருக்கிற காசின் மேல் இருக்கிற பற்றினாலே கீழே இருக்கிற வேட்டியும் அவருன்னு கருணை இல்லாமல் பேசினான். ஆனால் வாசலில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்த அழுக்கு லுங்கி கட்டியிருந்த ஒருத்தன் ஓடி வந்து, விடுசாரே விடுசாரே, நான் தானே அந்த 2 ரூபாயை நீ அவுக்காத சார் வாரு சார்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான் சார் வெளியில். கூட்டிகிட்டு போய் அந்த லுங்கிக்குள்ளே இருந்த 20 பர்ஸை எடுத்த வெளியில் போட்டு, சார் உன் பர்ஸ் எதுன்னு சொல்லு சார். அவர் பார்க்குறார் சார், அவர் பார்த்துட்டு அவர் பர்ஸ் அதில் இருக்கு. அவர் எந்த மாபெரும் கல்வியாளன் மனசுக்குள்ள என்ன நினைத்தார் தெரியுமா? என்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு முற்பட்ட இந்த மனிதன் வைத்திருக்கிற பர்சல என்னுடைய பர்சம் இருக்கிறது என்று சொன்னால் அவன் கூட மன கஷ்டப்பட்டு விடுவான். ஐயோ இந்த நல்ல மனுஷன் பர்சை எடுத்துட்டுமேனு வருத்தப்படக்கூடாதுன்னு, இதில் எதுவுமே என் பர்ஸ் இல்லைப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டான். அப்போ அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? தன்னுடைய பர்ஸ் இதில் இருக்கிறது என்பதை தெரிந்தும் இல்லைன்னு சொன்னார் பத்தியா. இப்படிப்பட்ட மனிதனை பார்த்தும் நான் மாறவில்லை என்றால் நான் மனிதனா என்று தனக்குள் ஒரு கேள்வி கேட்டு இனி வாழ்நாளில் திருடவே மாட்டேன் என்று ஒரு முடிவுக்கு வந்தான் என்றால் இதுதான் கல்வி தந்த உயர்வு. ஒருவர் பெற்ற உயர்வு இன்னொருவரை உயர்வுபடுத்துகிறது. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், இன்றைக்கு 7 தூக்கும் பிள்ளைகள்தான் நாளைக்கு நாடு காப்பார்கள் என்று சொல்லி, வாழ்க்கைக்கு செல்வம் தேவை ஆனால் வாழ்க்கையின் உயர்வுக்கு கல்விதான் தேவை என்று என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த கேரள எழுத்தாளர் கே எம் பஷீர் அவருடைய வரலாற்றை ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்கார். காசு எவ்வளவு தேவை அப்படின்றதும் தெரியுது, ஆனால் அதை விட அந்த உயர்ந்த பண்பாடு இருக்கு பாருங்க, ஒருத்தர் ஒருத்தர் விஞ்சிய பண்பாடு. உயர்வை எது தருகிறது? கல்வியல்வா தருகிறது அப்படின்னு ரொம்ப உருக்கமாக முடிச்சிருக்கார். அது தொடக்கத்திலேயே கட்சி கொஞ்சம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. காசுக்காரங்க செல்வம் என்ன செய்ய போகிறாரோ தெரியல. வாங்க சிவகுமார் வாங்க.
சன் தொலைக்காட்சி வாயிலாக உலகெங்கும் இதை ரசித்துக் கொண்டிருக்கிற அருமை தமிழர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கணம் நடுவர் அவர்களே, எனக்கு முன்பாக பேசிய புலவரையா அவர்கள், இப்பெல்லாம் கார்ல வர்றப்போ செக் பண்றாங்க, படிச்சவன் இருக்கிறானா அப்படின்னா செக் பண்றாங்க அப்படின்னார். ஏன் உள்ள ஏதாவது பணம் இருக்கான்னு பாக்குறாங்க. அதிலிருந்தே தெரியலையா புலவர் அவர்களே, பணம் இருக்கிறவர்கள் நினைத்தால் ஒரு தேசத்தை யார் ஆள்வது என்பதையே தீர்மானிக்கிற வலிமை பணத்திற்குத்தான் இருக்கிறது. ஆல்ஃபிரட் நோபல்னு ஒரு அறிஞன் இருந்தான். அவன் ஒரு நாள் இறந்து போயிட்டான்னு தவறா செய்தி வந்துருச்சு. பத்திரிகையிலெல்லாம் ரொம்ப கடுமையாக அவனை விமர்சனம் செய்தார்கள். நான் இறந்தால் நல்லபடி என்னை கொண்டாட வேண்டும் அப்படின்னு நினைச்சு அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய சொத்து முழுவதையும் சமுதாயத்தில் சிறந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறவர்களுக்கு ஆண்டுதோறும் பரிசளிக்க வேண்டும், உலகிலேயே நான் வழங்கும் அந்த பரிசு தான் பெருந்தொகையாக இருக்க வேண்டும் என்று நோபல் பரிசை நிறுவினான். ஒரு செல்வந்தன் நினைத்தால் கல்வியாளர்களையும் கண்டுபிடிப்பாளர்களையும் கூட மிகப்பெரிய அளவில் அங்கீகரிக்க முடியும். நீங்க நல்லாசிரியர் விருதே வாங்கி இருந்தாலும் கல்லாவுல காசு இருந்தாதான் காரம் தள்ள முடியும். நான் என்ன கேட்கறேன், அவர் ஆசிரியரா வேலை செஞ்சாரு, மாதா மாதம் சம்பளம் வரும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த வேலைக்கு போனாரே தவிர, நான் இப்படி யோசிச்சு பாருங்க, இனிமே உங்களுக்கு சம்பளம் கிடையாதுங்க, 1ஆம் தேதி ஆனா உங்களுக்கு ஒரு தொல்காப்பிய புத்தகம், ஒரு திருக்குறள் புத்தகம், ஒரு 8 தொகை, அதுலயே ஒரு கலித்தொகை, இந்த தொகையை தவிர வேற எந்த தொகையும் தரமாட்டேன்னா அவரே தொகைத்தவன் துவைச்சிருப்பார். அவர் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்லை நடுவர் அவர்களே, அவர் 30 நாள்ல மாசம் 35 கூட்டம் பேசுறாரு, ஒவ்வொரு கூட்டத்திலையும் 1 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. ஏயா, அவர் வீட்டுக்கு ஈடி போடணும் நினைக்கிறீங்களா? இது தவிர அவருக்கு ஊட்டியில ஒரு வீடு இருக்கு, கொடைக்கானல்ல ஒரு வீடு இருக்கு, குரோம்பேட்டையில 2 வீடு இருக்கு. இதெல்லாம் ஒரு உதாரணம் தான், உண்மை இல்லை. இப்ப எனக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, ஒரே ஒரு மனைவி தான் இருக்கிறாங்க, இது உண்மை, உதாரணம் இல்ல. உங்களுக்கு என்ன உறவு இருந்தாலும், பட்டம் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், விருது இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் கணக்கில், வங்கி கணக்கில் மிகப்பெரிய தொகை இருக்கிறது என்றால் அதைவிட நிம்மதி ஆனந்தம் வேறு எந்த உறவும் படிப்பும் தராது. நான் கேட்கிறேன், இங்க இவ்வளவு பெண்கள் தாய்மார்கள்லாம் இருக்கிறீங்கம்மா, நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு கல்யாணம், ஒரு காதுகுத்து, ஒரு குடும்ப நிகழ்ச்சி அப்படின்னு போறீங்கன்னா எதுக்காக கழுத்துல சங்கிலி, கையில வளையல், காதுல தோடு, மூக்குத்தி எல்லாம் போட்டு ஏன் போறீங்க? பச்சவங்களா இருந்தா உங்க டிகிரியை கழுத்துல லேமினேட் பண்ணி தூக்கி போட்டு போக வேண்டியதானே. நடுவர் அவர்களே, நான் இன்னொன்று யோசித்து பார்க்கிறேன். நடுவர்களே, சமுதாயத்தில் வறுமை எங்கே இருக்கிறதோ அங்கே ஒழுக்கக்கேடுகள் அதிகமாக இருக்கும். ஒரு மனிதனை ஒழுக்கம் உள்ளவனாக கட்டுப்படுத்தி வைத்திருப்பதே செல்வம் தான். அவ்வளவு ஏங்க, வயதான காலத்தில் ஒருவர் படித்த பட்டமும் பெற்ற கல்வியும் பயன் தரவில்லை என்றாலும் ஒருவர் வாங்குகிற பென்ஷன் என்பதுதான் ஒரு நாளும் அவரை கைவிடாது. ஒருத்தன் புது கவிதை எழுதினாங்க, அதுக்கு பென்ஷனே அதனாலதான் பேரான், உங்கள் பெண்ணும் உங்கள் சன்னும் உங்களை கைவிட்டாலும் ஒரு நாளும் உங்கள் பென்ஷன் உங்களை கைவிடாது. சார், சென்னையில் நீங்க கார்ல வரலாம், பஸ்ல வரலாம், ட்ரெயின்ல வரலாம், பிளேன்ல வரலாம், இந்த நாளில் எதில் வருவது அப்படின்னு பார்த்தாலும் ஏதோ ஒரு சின்ன உடல் சிரமம் இருக்கும். எந்த சிரமம் பரவாயில்லை என்று தீர்மானிக்கிற தகுதி பணம் இருக்கிறவனுக்குத்தான் உண்டு. பணம் இல்லை அப்படின்னா நீங்க நல்லாசிரியராகவே இருந்தாலும் நடந்து வந்துதான் பேசி அவனமே தவிர வேற வழி கிடையாது. இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன், வாழ்வில் உயர்வதற்கு எது துணை இருந்தாலும் அதை செல்வம் என்கிற வார்த்தையோடு போட்டு சிறப்பித்தான். கல்வி உதவி செய்கிறதா? கல்வி செல்வம். பிள்ளை உயர்ந்ததா? பிள்ளை செல்வம். ஞானம் உயர வழி செய்கிறதா? ஞான செல்வம். கலை உங்களை உயர்த்துகிறதா? கலை செல்வம். கடவுளே அருள் புரிகிறானா? அருள் செல்வம். எந்த உயர்ந்த வழியத்தையும் செல்வம் என்ற வார்த்தையால் சொன்னான். இதுக்கு பிறகும் உங்களுக்கு சம்மதம் இல்லை,
கல்விதான் உயர்வு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இப்படி வேணால் வச்சுக்கலாம். எங்கள் மூணு பேர்ட்டையும் நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தரோம். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிறதெல்லாம் எங்கள் பேரில் மாற்றிடுங்க. இந்த புத்தாண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் சரியாக இருந்ததுன்னா நடுவர் ஐயா அவர்களும் இதில் கலந்து கொண்டு லாபத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். கடைசி வரை பேசிட்டு நாங்கள் வேணால் எங்கள் கையில் இருக்கக்கூடிய புஸ்தகங்களெல்லாம் கொடுத்துட்றோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசுகளெல்லாம் கொண்டாந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு பாருங்க. பாவம், இவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னா பணம் எவ்வளவு பெரிய தேவை, அது அதுதான் நம்ம உயர்த்தும் அப்படின்னு அழுத்தமாக பேசியிருக்காரு. கபிலா என்ன சொல்ல போகிறாங்களோ வாங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் மிக பணிவான வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். எதிரணியில பேசின சிவகுமார் சார் எப்பவும் போல அற்புதமா பேசினார். கார நடுவழியில நிப்பாட்டி நிப்பாட்டி செக் பண்றாங்களாம். என்ன காரணம்னா பணத்தால் தான் இந்த தேசத்தை ஆண்டு விட முடியும்னு சொல்றார் சார். எதுக்காக நிப்பாட்டி செக் பண்றாங்க? பணத்தால் இந்த தேசத்தை யாரும் ஆண்டு விட கூடாதுங்கிறதுனாலதான் நிப்பாட்டி செக் பண்றாங்க. அதுலயும் மறந்துட்டு சிவகுமார் சார் ஒரு பாயிண்ட் எங்க அன்னைக்கு சொன்னார் கவனிச்சிங்களா? வயசானா பென்ஷன் தராங்களாம். யாருக்கு பென்ஷன் தருவாங்க சிவகுமார் சார்? வீட்டில் சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் தருவாங்களா? கல்வியில் உயர்ந்து வேலைக்கு போனா மட்டும்தான் பென்ஷன் வரும். போற வரவங்களுக்குலாம் பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க சார். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளை இந்த ஊர்லயே இருக்கிற பெஸ்ட் ஸ்கூல்ல பெஸ்ட் எஜுகேஷன்ல படிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் அப்படி ஆசைப்படுறோம்? செல்வம் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும்னா அந்த செல்வத்தை எதுக்கு சார் கல்விக்கு செலவு பண்றீங்க? பெட்டிக்குள்ள பூட்டி வச்சு பக்கத்திலே உட்கார்ந்துக்க வேண்டிதானே? எப்பாடு பட்டாவது என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுத்து விட வேண்டும் என்று துடிக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தெரியும் கல்விதான் என் பிள்ளையை உயர்த்தும் என்று. இப்ப எதிரணியில இருக்கிற தோழர் முத்துக்குமரன் 10வதுதான் படிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். ஆனா ஊர்ல தென்னந்தோப்பு கோழி பண்ண அரிசி மில்லுன்னு ஏகப்பட்ட சொத்து, படிச்சிருக்கிறது 10வது. யாராவது அவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க? அவரை தேடி போய் பொண்ணு கொடுப்பாங்கம்மா. நல்லா சொன்னீங்களா நீங்க. இப்ப ஒருத்தரை பார்த்து இவர் ஒரு காலத்துல பணக்காரரா இருந்தார், இன்னைக்கு ஏழை ஆயிட்டாருன்னு சொல்லுவோம். இவர் ஒரு காலத்துல பதவியில இருந்தார், இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டாருன்னு சொல்லுவோம். ஆனா யாராச்சும் ஒருத்தரை பார்த்து இவர் ஒரு காலத்துல 10வது படிச்சிருந்தார், இன்னைக்கு 8வது ஆயிட்டாருன்னு சொல்லுவோமா? சார் செல்வத்தில் ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும், ஆனால் எங்களுடைய கல்வி என்றைக்குமே ஏறு வரிசைதான். போன வருஷம் 600க்கு 600 வாங்கினாளே நந்தினி, செய்தியாளர்கள்லாம் ஓடி போய் எப்படிமா இவ்வளவு மதிப்பெண் வாங்கினேன்னு கேட்டப்ப அவ சொன்னா, சார் எங்க அப்பா ஒரு தினக்கூலி, என் குடும்பத்தோட தலையெழுத்த மாத்தணும்னா நான் படிச்சா மட்டும்தான் அது நடக்கும், அதனால படிச்சேன்னு சொன்னா. நம்ம தமிழ் சமூகம் அவ்வை பாட்டி முதல் சுந்தர் பிச்சை வரை அறிவால் உயர்ந்த சமூகம், எப்படி சார் செல்வம் தான் உயர்த்தும்னு வந்து பேசுறீங்க? இப்ப நம்ம தோழர் முத்துக்குமரன் 10 கோடி இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். பேருக்கு பின்னாடி முத்துக்குமரன் 10 கோடி போட்டுக்குவாரா? இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துடும், ராத்திரியே தூக்கிட்டு போறாங்க அவர. அப்ப பேருக்கு பின்னாடி முத்துக்குமரன் 10 கோடி போட்டுக்குவாரா, இல்ல தான் படிச்சு வாங்க டிகிரிய பின்னாடி போட்டுக்குவாரா? இன்னைக்கு 200 பவுன் போட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போனாலும் அந்த பொண்ணு படிக்கலன்னா அந்த வீட்டுல அந்த பொண்ணு அடிமைதான். ஆனா அதுவே அந்த பொண்ணு படிச்சிருந்து ஒரு வேலைக்கும் போனானா செல்வம் கொடுக்க முடியாத தன்னம்பிக்கையை, செல்வம் கொடுக்க முடியாத கம்பீரத்தை ஒரு பெண்ணுக்கு அவள் பெற்ற கல்வி கொடுத்து விடும்ல. ஒருத்தர்கிட்ட கல்வி இருந்தா அந்த கல்வி அவரை பாதுகாக்கும், ஆனா அவர்கிட்ட செல்வம் இருந்தா அவர் தான் அந்த செல்வத்தை பாதுகாக்கணும். கல்வி கற்க கற்க உயர்ந்து கொண்டே இருப்போம், செல்வம் சேர சேர பயந்து கொண்டே இருப்போம். சேர்த்து வச்ச அந்த செல்வத்தை காப்பாத்துறதுக்கே
நீங்க படிச்ச ஒரு ஆடிட்டரை தான் தேடி போகணும், நீங்களா காப்பாத்திக்க முடியாது. காமராஜர் ரொம்ப அழகா சொல்லுவார், பிள்ளை ஊனமா இருந்தா சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வச்சு பிள்ளைய ஊனமாக்கிறாதன்னு சொல்லுவார். ஆகவே வாழ்வில் உயர்வது எப்படி? படி. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். வாழ்வில் உயர வேண்டுமா, உயர்வு பெற வேண்டுமா? படி, படித்து கொண்டே இரு, இடையிடாமல் படி அப்படின்னு முடிக்கிறாங்க. இப்போ இந்த தாய்க்கு பேசின பிற்பாடு நம்ம முத்துக்குமரன் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். காசு எக்கச்சக்கமாக வச்சிருப்பார் உங்களுக்கு, ஏன்னா 10 கோடின்னு அவங்க சொல்கிறாங்க, ஒரு சூசகமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வேற எனக்கு. வாங்க முத்துக்குமரன், வாங்க. தமிழக அரசுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் அடையாளமாக இருப்பதைப் போல, சன் தொலைக்காட்சிக்கு சூரியன் அடையாளமாக இருப்பதைப் போல, உலகம் முழுவதும் பட்டி மண்டபத்தின் அடையாளமாக இருக்கிற ஐயா சாலமன் பாப்பையா அவர்களை வணங்கி, என் முன்னாடி பேசின பேச்சாளர்கள் கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நான் கஞ்சி குடிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்றதுக்கு வந்திருக்கேன் ஐயா. படிச்சாலே அப்படிதான்ப்பா, கற்பனை தான்ப்பா ஐயா. இது ஒரு தனி மனிதனுடைய புலம்பல் இல்லை, ஒரு தலைமுறையோட கதறலுங்கய்யா. இன்னைக்கு முதல் பட்டதாரி, முதல் பட்டதாரி வந்துட்டோம், பட்டம் கையில இருக்கு, பணம் இருக்கான்னு கேட்டா பாக்கெட் எம்டியா இருக்கு ஐயா. நினைத்தது எல்லாம் கிடைக்கும் 2K கிட்ஸாவும் பிறக்காம, கிடைச்சது வச்சு சந்தோஷமா இருந்த 80 கிட்ஸாவும் பிறக்காம, நினைச்சதும் கிடைக்காம கிடைச்சதும் பிடிக்காம, விவரம் தெரியாத காலத்துல ஏழ்மையிலையும், விவரம் தெரிஞ்ச காலத்துல இஎம்ஐலையும் வாழுகிற, படைச்சவனே பார்த்து பரிதாபப்படுகிற 90s kids பக்கம் இருந்து பேச வந்திருக்கேன். கல்விதான் முக்கியம்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன், கிறுக்கு பைய மாதிரி ஒரு காலம் வரைக்கும். எப்ப எங்க அப்பா அம்மா வந்து தம்பி உடைய நீந்தாயா பாத்துக்கணும்னு சொன்னாங்களோ, அப்பத்தானையா அந்த உலகமே புரிய வந்துச்சு. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. நருந்தொகையில் அதிவீராம பாண்டியன் சொல்லும் போது புரியல, எஜுகேஷன் லோன் கேட்டு பேங்க் வாசல நிற்கும் போதாயா புரிஞ்சுச்சு. ஏன் யாசகம் வாங்கினாவது திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு குடும்ப கடனை எல்லாம் தீத்துறோம் நினைச்சுல படிச்சோம், எஜுகேஷன் லோன் அடைக்கவே என்ன பாடுபட வேண்டியது இருக்குன்னு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியும். நீங்க சூசகமா ஒரு விஷயம் சொல்றேன், வீட்டுல பெரியவங்க வருவாங்க, என்ன சொல்லுவாங்க, பிள்ளையில கண்ணத்தை கிள்ளி நல்லா படிச்சு நிறுத்த மாட்டாங்க, நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்கணும் ரா சாம்பாங்க. ஏன் 12th பரீட்சை முடிஞ்சிருச்சு, பிள்ளைகளாம் அடுத்து கல்லூரியில் சேர போகிறாங்க, அங்கே போய் பாருங்க நீங்க, மாமா இந்த படிப்பு எடுக்க சொன்னார், சித்தப்பா அந்த படிப்பு எடுக்க சொன்னார், உங்க வாத்தியார் அதை எடுக்க சொன்னார், அவன் என்ன படிக்கிறாங்கிறத கடைசி வரைக்கும் கேட்க மாட்டாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு படிக்க சொல்றாங்க? அறிவு வளர்றதுக்கா, பண்பு பெறுகிறதுக்கா? இல்ல, இந்த படிப்பை எடுத்தாத்தே நிறைய சம்பாதிக்க முடியும்னு எடுக்க சொல்றாங்க. என்றால் இங்கே கல்வி பொருள் ஈட்டுகிற கருவியாகத்தானே இருக்குது. ஏழை குடும்பத்தில் பிறந்து 12th வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று நீட்டா போய் நின்னா நீட் கோச்சிங் போனியான்னு கேட்கிறானே எங்களை பார்த்து. நுழைவுத் தேர்வில் மதிப்பெண் குறைந்து மனம் நொந்து மறித்து போகிற பிள்ளைகள் எங்கள் ஏழை வீட்டில் மட்டுமே இருக்கிறாங்கிற வேதனை நாங்கள் எங்கேயா போய் சொல்றது? இங்க 10,000 ரூபா கொடுத்தா ஒரு கல்வி, 1,00,000 ரூபா கொடுத்தா வேற ஒரு கல்வி, 1,00,000 ரூபா கொடுத்தா மற்றும் ஒரு கல்வினா, இங்கே கல்வி செல்வத்தை தீர்மானிப்பதில்லை, செல்வம்தான் கல்வியை தீர்மானிக்கிறது. யாரும் மறுக்கணும், மாசம் பிறந்துச்சுன்னா 25,000, 30,000, 50,000 அக்கௌண்ட்ல வந்து பொட்டுன்னு விழுந்து பையின்னு ஒரு மெசேஜ் வந்தா அது கொடுக்கிற சந்தோஷம். ஏ காசு தானே இங்க கான்பிடன்ஸ். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு குன்றை வேந்தன் லவ்வையும், இல்லாரே எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்புன்னு வள்ளுவரும் சங்க காலத்திலிருந்தே காசை சேர்த்துக்குங்கடான்னு நம்மகிட்ட புலம்பியிருக்காங்களா இல்லையா? படிச்சா நல்ல வேலை கிடைச்சிடும், தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்கன்னு இந்த தலைமுறையிலேருந்து சொல்ல வரையா. படிக்க வேண்டாம்ன்றீங்களா? இல்லை, அதை கடைசியாக சொல்கிறேன். அந்த ரகசியத்தை ஒரு காணொலி பார்க்குறேன், ஒரு அம்மா உட்காந்துருக்குறாங்க, சித்தாள் வேலை பார்க்குறாங்க, ஒரு நிருபர் கேள்வி வைக்கிறாரு, ஏன் நீங்கள் சித்தாள் வேலை பார்க்குறீங்க? குடும்ப வறுமை. ஏதாவது படிச்சிருக்கீங்களா? சித்தாள் என்ன படிச்சிருப்பாங்க? அவங்க சொன்னாங்க, நான் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். அப்புறம் ஏன் சித்தாள் வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்த்தேன், எனக்கு மாத சம்பளம் 7,000 ரூபா, இங்கே என் கணவர் கொத்தனாராக இருக்கார், அவருக்கு 1,000 ரூபா, எனக்கு சம்பளம் 700 ரூபா, ஒரு நாளைக்கு 1,700 ரூபா நான் சம்பாதிக்கிறேன் என்றால்
எங்களை இந்த கல்வி எங்க உயர்த்திருக்கு? நல்லா ஒரு விஷயம் சொல்றேன், படிப்பு பயனற்றதுன்னு நாங்க சொல்லல. அந்த படிப்பை பணமாக மாற்றவில்லை என்றால் அது நிச்சயம் பயனற்றதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். விரைவாக ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்கய்யா. கல்வியில் தோற்றால் முயற்சி செய்ய ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறது. செல்வம் சேர்ப்பதில் தோற்றுவிட்டால் மூச்சு விடுவதற்கு கூட வாய்ப்பில்லை என்று உங்கள் அனுபவத்தை எனது வாதமாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணம் எவ்வளவு முக்கியம்? காசு இல்லைன்னா நம்ம கதையே கந்தல்ன்றார். பணத்தை எப்படி எல்லாம் பார்த்துருக்காருன்னு பாருங்க. ஆனால் நல்ல செய்தி சொல்லியிருக்காரு. வாங்க, இந்த ரெண்டு பேரும் பேசி முடித்த ஒருப்பாடு இப்போ அடுத்த பட்டாளம் கிளம்புது. பாரதி வாங்கடா. உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தம்பி பேசியிருக்கிற போது நமக்கு முதல்ல மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. இந்த இள வயதில் பாருங்களா, ஔவையாரை சொல்றாரு, வள்ளுவரை சொல்றாரு, எல்லா விதமான இலக்கியங்களையும் எடுத்து எடுத்து சொல்றாரு. தம்பி ஒரே ஒரு கேள்வி, இங்க ஒரு 10 நிமிஷம் தானே பேச போறோம், 10 நிமிஷம் பேசுறதுல ஜெயிக்கிறதுக்கே நீங்க இவ்வளவு படிக்க வேண்டியிருக்கே. நீங்க ஒரு 90-100 வயது இந்த மண்ணில நல்லா வாழணும்ல நீங்க, அப்ப எவ்வளவு படிக்கணும் நீங்க என்பதை சொல்லாமல் இந்த மேடையிலே சொல்லி சென்றிருக்கின்ற இந்த அன்பு இளைஞனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு சில வருத்தங்கள் இருக்கு ஐயா. இப்போ எஜுகேஷன் லோனை திருப்பி கட்ட சொல்கிறாங்கன்னு அவர் வருத்தப்படுற. நீங்கள் லோன் வாங்கினா நீங்கள் தான் கட்டணும். ஒருவேளை கட்ட உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பக்கத்தில் ராஜா சார் இருக்க. 10,000 ரூபாய் கொடுத்தால் ஒரு கல்வி, 1,00,000 ரூபாய் கொடுத்தால் வேறு ஒரு கல்வி சொன்னார்ல. ஒண்ணுமே கொடுக்காம அரசு பள்ளியிலே படித்து எங்களுடைய குழந்தைகள் எத்தனை பேர் பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. தம்பி ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. தம்பி ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லிட்டேன், நாம நல்லா இருந்தா மாத்திரம் போராது, நாம சேர்ற இடமும் சரியா இருக்கணும். தப்பான கூட்டணியில போய் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். ஏன்னா உங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் வரப்போறாரு, பட்டிமன்ற புயல், பட்டிமன்ற சுனாமி. சுனாமியா வினாமியாமா? இதுக்குதான் எங்க நடுவர் வேணுங்கிறது. செல்வம்னு வந்த உடனேயே பினாமி வந்துருது பாத்தீங்களா. படிப்புக்கு எவனாவது பினாமி வைக்க முடியுமா? நீங்கள் கல்யாணத்துக்கு போனால் நகையை போட்டு கொள்வீர்களா? டிகிரி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் போட்டுட்டு போவோம், ரொம்ப பெருசாக கொடுக்குறாங்க, கொஞ்சம் சின்னதாக கொடுத்தா போட்டுட்டு போவோம். இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட், இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவர் வேற இனிமே வந்து பேச போற. சரி, அவர் சொல்றாரு உண்மை தானே, நம்ம நகைகள் இருந்தா பெண்கள் சந்தோஷமா போட்டுட்டு தான் போவோம். ஆமா, எதுக்கு மறுக்கணும்? ஆனா அவ்வளவு பிடித்த அந்த நகையை மற்ற நகைகளை விடுங்க, தாலி கொடிய கூட ஒரு தாய்ப்பை அடகு வைப்பா. எதுக்கு தெரியுமா? புள்ள படிக்கணும்னு அதை கூட அடகு வைப்பா சார். அதுதான் சார் கல்விக்கு இருக்கிற முக்கியத்துவம். தம்பி நல்ல தம்பி, நான் சொன்னல சேர்மானம் தான் சரியில்லை. தம்பி நாங்க வேணா ஒரு சீட்டு தரோம், இங்க வரலாம், எப்போ வேணாலும் கூட்டணிகள் மாறலாம், ஒரு விதமான பிரச்சனையும் நமக்கு கிடையாது. நேரம் அப்படி அவருக்கு மாசம் பிறந்த உடனே பொட்டில் அடிக்கிற மாதிரி பட்டுன்னு மெசேஜ் வருதான் சார். பொட்டில் அடிக்கிற மாதிரி பட்டுன்னு மெசேஜ் வருது. பணத்தை போட்டிருக்கானா, இருக்கிற பணத்தையும் உருவிட்டு ஓடி போயிட்டானா தெரியறதுக்கே கல்வி இல்லாம என்ன தம்பி முடியும்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அவருக்கு முன்னாடி இவர் 30 நாளைக்கு 35 கூட்டம் போறாராம். உங்களுக்கு ஏன் சார் போறாரு? அவருக்கு ஊட்டியில ஒரு வீடா, கொடைக்கானல்ல ஒரு வீடா, இத்தனையும் சொல்லிட்டு இதெல்லாம் உதாரணமே தவிர உண்மை அல்ல. அப்போ எது உண்மை? எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், அது உண்மையே தவிர உதாரணம் அல்ல. உங்களுக்கு என்ன வருத்தம்? இப்போ
இவர் நிறைய கூட்டத்துக்கு போறாருன்னு வருத்தமா, உங்களுக்கு ஒரே ஒரு மனைவி இருக்காங்களேன்னு வருத்தமா, பணம் இருந்தாலே அப்படிதான் சார், மத்தவங்களுக்கு எது கிடைச்சாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஆல்ஃபிரட் நோபலை பத்தி நீங்க சொல்லலாமா? ஆல்ஃபிரட் நோபல் பெரிய பணக்காரருங்க, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருந்தது அவர்கிட்ட. அவரு படிப்பு வளருவதற்கும் அறிவு துறைகள் இன்னும் விகசிப்பதற்கும் என்னுடைய பணத்தை எல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன் என்று ஆல்ஃபிரட் நோபல் முடிவு செய்தார் என்றால், பணத்தை விட கல்விதான் உயர்ந்தது என்று முடிவு செய்த ஆல்ஃபிரட் நோபலின் கதையை சிவகுமார் எங்கள் அணிக்காக வந்து சொல்லியிருக்கிறார். நான் நன்றி சிவகுமார். அதுக்காக சிவகுமார் பேசுகிற போது சொல்றார், இந்த உலகத்துல என்னென்ன சிறந்தது கிடைச்சாலும் அதை செல்வம்னு நாம சொல்லிடுவோம். கலைனா கலை செல்வம்னு சொல்லுவோம், பிள்ளைனா பிள்ளை செல்வம்னு சொல்லுவோம். ஆனா எது செல்வம் என்பதை வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் சிவகுமார், உங்களுக்கு தெரியுமா? கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். சிவகுமார் என்ன சொன்னார்னா, வறுமை எங்கே இருக்கிறதோ அங்கே ஒழுக்க மீறல்கள் இருக்கும் என்று சொன்னார். உண்மையா? உண்மையா? பணம் இருக்கிற இடத்தில் தான் அற மீறல்கள் நடக்கின்றன இந்த சமூகத்தில். வறுமை இருக்கிற இடத்துல ஒழுக்க மீறல்கள் இருக்க, வறுமையிலும் செம்மை என்பதுதான் இந்த நிலத்தினுடைய, இந்த தமிழ் மண்ணினுடைய பண்பு. சிவகுமார் மறந்துறாரு. ரெண்டே ரெண்டு செய்தியை சொல்லிவிட்டு நான் விடை பெற்றுக் கொள்ளப் போகின்றேன். கல்வி எதை உயர்த்தும்? கல்வி ஒன்றுதான் தனி மாணவனை மாத்திரம் அல்ல, ஒரு குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றுவதற்கு வல்லமை வாய்ந்தது. நிறைவாக ஒரே ஒரு கருத்து சொல்றேன், உங்கள் பாட்டிகள் வாழ்ந்த வாழ்க்கையைத்தான் உங்கள் மகள்கள் வாழ்கிறார்களா? எப்படி மாறிச்சு? 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இருட்டில தூக்கி வீசப்பட்ட பெண்கள் இன்றைக்கு ஒளி மிளிர நிற்கின்றார்கள் என்றால் என்ன காரணம்? தீண்டாமையே வாழ்க்கை என்று இருந்த ஒரு சமூகத்தில் தீண்டாமை சட்ட மீறல் என்று சட்டம் இயற்றப்பட்டதே, அது பணக்காரர்களால் இயற்றப்பட்ட சட்டமா அறிவாளிகளால் இயற்றப்பட்ட சட்டமா? நமக்கு தெரிஞ்சு மாற்றுத்திறனாளிகளை என்னென்ன வார்த்தைகளை சொல்லி நாம கூட்டிட்டு இருந்தோம், இன்றைக்கு அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்று அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்ற வார்த்தை சொல்லுகிறோமே, இந்த மாற்றங்கள் எல்லாம் சமூகத்தில் எப்படி வந்தன? நம்ம கண்ணு முன்னாடி 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷத்துல எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கின்றன? இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்ததற்கு காரணம் பணம் படைத்தவர்களா கல்வியாளர்களா என்று இந்த அவையிலே நான் கேட்கிறேன். அப்படி வருகின்ற மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று 3 பேர் சொல்லலாம். ஆனால் அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்று சொன்னார் பிளாட்டோ. படிக்க தெரியாத அரசனாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பது மேல் என்று சொன்னார் மெக்காலே. நீங்கள் பெற்ற பிள்ளை உங்களை கைவிடலாம், நீங்கள் கற்ற கல்வி உங்களை ஒரு நாளும் கைவிடாது என்று சொன்னார் மகாத்மா காந்தி. இப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் தங்களின் வாழ்க்கையை இந்த சமூகத்துக்கு கொடுத்த அறிவு சுடரை ஏற்றி இருக்கின்றார்கள். தயவு செய்து 3 பேர் கொண்ட இந்த குழு அதை அணைத்து விடக்கூடாது என்ற என்னுடைய விருப்பத்தை இங்கே பதிவு செய்து திரும்பவும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. சில கேள்விகளோடு நிறுத்தி இருக்கிறாங்க. அது ராஜாவே இவ்வளவு உழவுன்னு கிடையாது, ஊருக்கு இளைச்சி பிள்ளையார் கோயில் ஆண்டின மாதிரி பாவம் கடைசி மனுஷனாக சிக்கலை சிக்கிக்கிட்டு சிரமப்படுறாரு. வாங்க ராஜா, வாங்க வாங்க. சன் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். பேசிட்டு அடி வாங்கிறது பரவாயில்ல, பேசும் முன்னாடியே அடி வாங்கிறது ஏன் விதி? அந்த பாரதி மேடம் என்னை போட்டு துவைச்சி எடுத்துட்டாங்க. எது எது நடந்தாலும் இது இவர் ஏதோ எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்காராம், அதை நான் கட்டணுமா? நம்ம ஊரில் என்ன நிலைமை? நாங்கள் 90,000 லோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் கட்டணும், 9,000 கோடி வாங்கினீங்கன்னா ஓடி போயிடலாம். காசு இருந்ததுன்னா அது எதுக்கு செட்டில்மெண்ட் நடந்துடும். கூட்டணி மாறுவது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நல்ல வேலை எங்கள் பேரில் 9 வேட்பாளரை போடாமல் இருந்தீங்களே, அந்த மட்டுக்கு சந்தோஷம். காசு இருந்ததுன்னு வைங்க, ஒரே பேரில் 9 வேட்பாளரை கொண்டாந்து நிறுத்தலாமா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, வெறும் பயலாக இருக்கிறவனை பெரும் பயலாக மாற்றுறது காசு தான். இதுதான் எங்கள் கட்சி.
சார் இவ்வளவு விடுங்க சார். அந்த அம்மா வந்து பாரதி பாஸ்கர், கலைவாணியின் பேரு, சரஸ்வதியின் அம்சம், பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு வாத்தியார் வேலை பார்த்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாம்ல, வேலை பார்த்தது மட்டும் பேங்கு. நம்ம மட்டும் பேங்க்ல போய் பணத்தை எண்ணணும், மற்றவங்க பூரா அப்படியே பதறா போகணும். ஆனால் இந்த மேடை அமைத்தவர்களை நான் ரொம்ப பாராட்டுறேனுங்க. இந்த பக்கம் பூரா புஸ்தக கட்டு, அது ரெண்டு பேரை பிடி கையை தூக்கி நிறுத்தியிருக்கான். அவனுக்கு வேலை கிடைச்சதா கிடைக்கல தெரியல. நாங்கள் இந்த பக்கம் பாருங்கள், ஈஜிப்து, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஈஜிப்துலேருந்து டாலர்லேருந்து ரூபா நோட்டு வரைக்கும் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேட்குறேன், அதுவும் உண்மை ஆயிடுச்சு, இதுவும் உண்மை ஆயிடுச்சு, நீங்கள்லாம் எந்த பக்கம் இருப்பீங்க? அதெல்லாம் புஸ்தகமாகவே ஆயிடுச்சு. அதில் ஒரு புஸ்தகம் இருக்கணும்யா, இதில் ஒரு தங்க கட்டி இருக்கணும்யா, நீங்கள் எல்லாம் வர்றீங்கன்னா எந்த பக்கம் இருப்பீங்க? உண்மையை சொல்லுங்கய்யா. ஒரு ஆள் அங்கே போகுமா, அந்த ஆளுகளை இங்கே வந்து நிற்பாங்க. அதில் முத ஆளா யார் இருப்பார்னா நல்லாசிரியர் தான் வருவாரு. அவரு, தம்பி என்னால வேகமா வர முடியல, எனக்கு ஒண்ணு எடுத்து வச்சிருங்க. பேசுறது ஒரு பேச்சு, இங்க எங்களை பார்த்து மிரட்டுறது மிரட்டுறது. பணம் சோதனைக்குரியது, படிப்பு சாதனைக்குரியதான். அந்த தங்கச்சி வேற, அவை முதல் சுந்தர் பிச்சை வரை தமிழ்நாடு தந்ததான். சார் சுந்தர் பிச்சையில் தயவு செய்து சொல்லாங்க, 659 கோடியாம் அவருக்கு வருஷ சம்பளம். நமக்கு இந்த 10,000 ரூபா வந்தாலே என்ன முடியலை. இன்னும் ஒன்று ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1962 மதுரையில் ஒரு விமான நிலையம் வந்தது, 1962. இன்னைக்கு வரைக்கும் அந்த விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாறலை. ஆனால் ஒரே ஒரு பணக்காரர் நினச்சார், ஜாம் நகர்னு ஒரு ஊரில் ஒரு விமான நிலையம் 10 நாளைக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாறிச்சு. காரணம், அவர் அம்பானி, அவர் மகனுக்கு கல்யாணம் நடந்ததா இல்லையா? இவர் என்னமோ வைக்கம் முகமது பஷீரை பற்றி சொல்கிறார், 2 ரூபா இல்லாமல் ஒரு எழுத்தாளர் அசிங்கப்பட்டான்றது மறந்துட்டார். புலவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 ரூபா இல்லைன்னா தெருவில் எழுத்தாளனாக இருந்தாலும் சட்டையை கழட்டிடுவாங்க. இது கல்வி அணிக்கான பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இதை பற்றி சொல்கிறதுக்கு பாரதி பாஸ்கர் என்னையே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இதில் அந்த பொண்ணு கேட்குறாங்க, இவர் வந்து முத்துக்குமரன், பேருக்கு பின்னால் என்ன படித்தார் என்று தானே போடுவார், பணத்தை போடுவாரா? ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி. பணத்தை அவரியம்மா போடணும், இவர் மட்டும் ஒரு 200 கோடி அதிபராக இருந்தார்னா அவனே போடுவான். கோடீஸ்வரர் முத்துக்குமரன் இப்போதுதான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறார். நாக்பூர்ல ஒருத்தர் டீ வித்துக்கிட்டு இருக்கான், ஒரு தள்ளு வண்டியில். இந்த தள்ளு வண்டியில விற்கிறவட்ட நம்ம போய் டீ சாப்பிடுவோமா? இப்போ புலவர் மாதிரி ஒரு மாபெரும் அறிஞர் போவாரா? இது நல்லா இருக்காது தம்பி, இங்கெல்லாம் வேண்டாம் தம்பி சொல்லுவார்ல. ஆனால் பில் கேட்ஸ் அங்கே போய் டீ சாப்பிட்டதை உலகம் முழுக்க பெரிய பிரபலமானது. அன்னைக்கே அந்த டீ விற்கிறவன் பெரிய ஆள் ஆயிட்டான். இப்போ புலவர் ஐயா வந்து அது சிட்டில் பார்க்கமா ஐயா, அந்த சிட்டில் பார்க்கறதுல பெரியவர், உள்ளூரில் இருக்கிற அத்தனை விருது வாங்கியிருக்கிறார். அவர் அந்த டீ பக்கத்தில் ஏதாவது டீ வேணும்னா ஒரு டீ கடையில் போய் சாப்பிட்றாருன்னு வைங்க, எவனாவது ஒருத்தன் புலவர் டீ சாப்பிட்ட கடை, தமிழ் புலவர் டீ சாப்பிட்ட கடைன்னு போர்டாவது வச்சிருக்கான். ஒரே ஒரு பணக்காரன் வந்து ஒரு டீ தான் ஏன் சாப்பிட்டான், காசு கொடுத்தானோ கொடுக்கலையா அது வேற தெரியல, கொடுத்தாருன்னு சொல்றாங்க. டீ காசு கொடுத்துருப்பார், டாலர்ல கொடுத்துருப்பார். ஆனா ஒரு பணக்காரன் வந்து நின்ன இடத்தை தொட்டு கும்புறானையா? ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன், காசு தான் உங்களை உங்கள் இடத்தை தீர்மானிக்கும், உங்கள் அந்தஸ்தை தீர்மானிக்கும், உங்கள் உயரத்தை தீர்மானிக்கும், ஸ்டேட்டஸ்ன்ற ஒன்றை உருவாக்கி தரும். இந்த வாட்ஸ்அப்பில் போடுற ஸ்டேட்டஸ் இல்லை, வாழ்க்கையில் தருகிற ஸ்டேட்டஸ், வாழ்க்கையில் இருக்கிற ஸ்டேட்டஸை உருவாக்கி தருவது பணம் தான். ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், 2016 திடீர்னு ஒரு ராத்திரி பணமெல்லாம் செல்லாதுன்ட்டாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாதுன்ட்டாங்க.
திடீர்னு ரூபா செல்லாதுன்னு அடுத்த நாள் ஒரு நாள் லீவ் விட்டு பேங்க்குக்கு நான் போனேன். இது சத்தியமாக நடந்தது. இது என்னால் மறக்கவே முடியாது அந்த காட்சியை. பேங்க்குக்கு போகிறோம், பெரும் கூட்டம், கையில் காசு இருக்குது ஆனால் செல்லாது, மக்கள் பதறுனதான் அன்னைக்கு பார்த்தேன். அப்போது ஒருத்தர் வந்து மேலே ஒரு துண்டு கீழே ஒரு லுங்கி வந்தவர் இப்படி இப்படினார். கிட்ட போனேன், இந்த நோட்டை தவிர என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீ ஏதாச்சும் செய் அப்படின்னார். ஒரு 500 ரூபா செல்லாத நோட்டு, அந்த ரூபாய்க்கு மாற்று இல்லையேன்னு அவன் கண்ணீரோடு நின்னான் பாருங்க. நான் உடனே அங்கனக்குள்ளே எங்கள் ஸ்டாஃபுக்கிட்ட இருந்த 100 ரூபா நோட்டை கொஞ்சம் வாங்கி அந்த நோட்டை மாற்றிட்டு திருப்பி கொடுத்தேன். அதோடு அந்த மனுஷனை நான் பார்க்கல, என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நிலையில் நிற்கிறவனுக்கு தான் பணம் என்றால் என்ன, செல்வம் என்றால் என்ன என்று புரியும். இந்த காலத்தில் வந்து பணம் தேவையில்லை, கல்வி மட்டும் போதும் என்று புலவர் சொன்னால் இந்த புத்தகங்கள் அத்தனையும் அவருக்கே சொந்தமாகட்டும். எங்களுக்கு இறைவன் அருளால் தேவையான செல்வம் கிடைக்கட்டும் என்று சொல்லி அதே செல்வம் உங்களுக்கும் புத்தாண்டில் வரட்டும். அதுதான் சரியான புத்தாண்டு வாழ்த்தாக இருக்கும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, இவ்வளவு நேரமா கல்வியா செல்வமா என்ற இந்த தலைப்பில் உங்கள் எல்லாரையும் கட்டி போட்டிருக்கிறாங்க. பணக்காரருக்கு ஒரு தனி மரியாதையா, அதுதானையா பெரிது அப்படின்னு இந்த கட்சி ரொம்ப அழுத்தமாக அதுதாயா மேன்மையை தரும்னு முடிச்சிருக்கிறாங்க. இல்லையா, படிப்பு தாயா தரும் அப்படின்னு இந்த பக்கத்தில் முடிச்சிருக்கிறாங்க. சுருக்கமாக இதை பற்றி பார்க்கணும்னு நினைக்கிறோம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீபதியை பற்றி சொன்னாங்க இங்க, இன்னைக்கு ஜவ்வாது மலையை, அது வரைபடத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையை உலகத்தின் எல்லைகள் வரைக்கும் கொண்டு போய் காட்டியிருக்கிறா, பெருமைப்படுத்தியிருக்கிறானா யாரு? ஒரு பெண்ணு, ஸ்ரீபதி என்ற பெண்ணு, ஒரு நீதிபதியா போய் முதல் பெண், மலைவாழ் மக்களிடத்தில் படிச்சு வந்த முதல் பெண், சரித்திரத்தில் ஒரு பேரும் புகழும் ஆயிட்டான். அப்படின்னா படித்ததுனால ஒரு தகுதியை உயர்த்தியிருக்கிறாங்க பாருங்க. அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, நம்ம சாதாரணமாக இருக்க வரைக்கும் ஆனால் ஐயா வா உட்காரு கூப்பிடுறாங்க, கொஞ்சம் படிச்சிட்டோம்னா திரு நமக்கு போடும்போது சர்வ சாதாரணமாக யாருக்கு போட திரு அப்படின் தான் போடுவாங்க. ஒரு பிஏ படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்துக்கு சொன்னார் உயர் திருன்னு போடியா, இந்த திருவை ஒரு உயர் ஒரு சேர்த்துக்கிறார், உயர் திரு போடியா அப்படின்னா. சரி, அவரே படித்து ஒரு கோர்ட்டில் போய், சாதாரண கோர்ட்டில் நீதிபதியாக இருந்தார்னா கணம் கோர்த்தார். அவருக்கு பேருக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, இப்போ நமக்கு சாதாரண திரு, அவருக்கு உயர்ந்தது. அவரே ஒரு கோர்ட்டில் போய் ஒரு நீதிபதியாக, ஒரு சாதாரண கோர்ட்டு அப்படின்னா அங்கே போன கணம் கோர்த்தார் அவர்களே நாங்கள். இது கணம் கோர்த்தார், இவரே அதே ஆள் தான், இன்னும் சர்வீஸ் கூடி 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 போய் இது ஹைகோர்ட்டுக்கு போயிட்டார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டார்னா மயிலாடு. அவரை எப்படி கூப்பிடணும், லார்ட்ஷிப், லார்ட்ஷிப் அவரை கூப்பிடும்போது அப்படின்னா திரு போய், உயர் திரு போய், கணம் கோர்த்தார் போய், என்ன மரியாதை கூடியிருக்கு பார்த்தீங்களா, இதுதாயா மேன்மை. மேன்மைன்னு சொல்றானே அவன், இதை பணக்காரன் எவ்வளவாக பைத்திருந்தாலும் அவன் யாரு, செல்வந்தன் தான். எவ்வளவு பணம் அவன் கையில் இருக்கட்டும், எத்தனை கோடி அவர்களிடம் இருந்தாலும் என்ன சொல்லுவான், இவரா அவர் லட்சாதிபதிங்க. அந்த காலத்தில் சொன்னாங்க லட்சாதிபதி, இவரா கோடீஸ்வரையா, கோடீஸ்வரன், கோடீஸ்வரன். ஆனால் முன்னும் போட முடியாது பின்னும் போட முடியாது, அதை கோடீஸ்வரன் தான். ஆனால் இந்த படிப்பு இருக்கு பாருங்க, அது கொடுக்கக்கூடிய மேன்மை இருக்க அதை யோசித்து பாருங்க. நான் ஒரு புலவனாக யோசித்து பார்க்குறேன், சங்க இலக்கியங்களில்
அங்கே வாழ்ந்த பணக்காரர் இருக்கான் பாருங்க, அவனை காணும், இன்னைக்கு வரைக்கும் காணும். ஆனால் அந்த கட்டடத்தை பற்றி, அந்த பணக்காரர்களை பற்றி எந்த புலவன் எழுதினானோ அந்த புலவன் இன்னைக்கு இருக்கிறாய். வள்ளுவனை பற்றி தெரிகிறது, கம்பனை பற்றி தெரிகிறது, இவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை கொள்ளையடிக்கப்படுவதாக இருக்கலாம். பணம் கொள்ளையடிக்கப்பட முடியாத செல்வமாக இருப்பதுதான் கல்வி. எவராலும் கொள்ளையடிக்கப்பட முடியாது. இது கொடுக்க கொடுக்க குறைந்து கொண்டே போகும், இது கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே வரும். காசு அகந்தையை பிறப்பிக்கும், கல்வி அடக்கத்தை கொடுக்கும். அதுதான் மேன்மை என்று சொன்னால், பெரியோர்களே இந்த மண்ணிலே வாழ்வதற்கான வழியிலே செல்வம் வேணும், செல்வம் வேணும், பணத்தை சம்பாதியுங்கள். ஆனால் செல்வம் மனித மனத்தை சீரழிக்கும். பணம் உறவுகளை சிதைக்கிறது, மனிதர்களை பிரிக்கிறது. கல்வி ஊரையெல்லாம் ஒன்று சேர்க்கும். இல்லை இல்லை, இது என்னுடையது, எனக்குரியது என்ற அகந்தையை கொடுப்பது பணமாக இருப்பதனால், பணத்தை காட்டிலும் செல்வத்தை காட்டிலும் நிலைவேறுடையதாக ஆக்குவது பெருமைக்குரியது, மேன்மையை தருவது என்று சொன்னால் அது கல்வியே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.